அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சுவாரஸ்யமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 விதமான பிரச்சனைகளும் 10 நிமிடங்களில் தீர வேண்டுமா? மறைக்கப்பட்ட சில வழிபாட்டு முறைகளை தான் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன், கேளுங்கள். அருகில் இருக்கும் சிவன் கோவில்களில் உள்ள வில்வ மரம் மற்றும் வன்னி மரத்தை 26 முறை சூழ்ச்சி வலம் வந்து வேண்டிக் கொள்வதால் உங்களுடைய குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும். வழக்குகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். இந்த இரு மரங்களுக்கும் தெய்வீக சக்தி உண்டு. நீங்கள் கேட்பது அந்த மரத்திற்கு நன்றாகவே கேட்கும் என்றும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. திருக்கோவில்களில் மரத்திற்கு கீழ் சர்ப்ப தெய்வங்கள் வீற்றிருக்கும் இடத்தில் இரு நாகங்கள் பின்னி பிணைந்தது போல இருக்கும் அல்லவா? அவருக்கு வெள்ளிதோறும் காலை 10:30 முதல் 12 மணிக்குள், அதாவது ராகு காலத்தில், செவ்வரளி பூ சாற்றி, மஞ்சள் குங்குமம் இட்டு, நெய்தீபம் ஏற்றி, கணவன் மனைவி இருவர் பெயரிலும் அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செய்தால் கணவன் மனைவி பிரச்சனை தீரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். அடுத்ததாக, குடும்பத்தில் அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தால் கடவுளின் மேலிருக்கும் நம்பிக்கையும் குறைந்துவிடும். ஆனால் அந்த சமயத்தில் தான் நீங்கள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். தீபம் ஏற்றுவதால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும். தீராத கடன் பிரச்சனைகளுக்கு, கழுத்தை நெறிக்கும் பண பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ யோகநர சிம்மரையும் ஸ்ரீ லக்ஷ்மி நர சிம்மரையும் வணங்கி வருவது துன்பம் தீர்க்கும். வீட்டில் ஏதாவது துஷ்ட சக்திகள் இருப்பது போல நீங்கள் உணர்ந்தால் வெள்ளெருக்கு விநாயகர் ஒன்றை வாங்கி யாருடைய கைக்கும் எட்டாத வகையில் உயரமான இடத்தில் வைத்து விடுங்கள். இப்படிப்பட்ட குழப்பமான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஒவ்வொரு முறை ஆலயம் செல்லும் போதும் அங்கிருக்கும் திரிசூலத்தில் குங்குமம் வைத்து எலுமிச்சம் பழம் ஒன்றை குத்திவிட்டு மனதார வேண்டிக் கொண்டால் வீட்டில் இருக்கும் அல்லது வியாபாரத்தில் இருக்கும் செய்வினை, கண் திருஷ்டி போன்றவை விலகி ஓடிவிடும். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கும் பணம் திரும்ப கிடைக்கவில்லை என்றால் செவ்வாய்க்கிழமை தோறும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி 12 முறை வலம் வந்தால் கொடுத்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேரும். பில்லி, சூனியம், ஏவல் போன்றவை விலகும். தொழில் விருத்தி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிட்டும். பைரவர் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமை சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக வாரா கடன்கள் வசூலாகும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை, சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்த பரிகாரம் செய்யலாம். அடுத்ததாக, வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரக சன்னதியில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு புதிய அகல்விளக்கு ஒன்றை வாங்கி அதில் கற்கண்டு சிறிது போட்டு நெய்தீபம் ஏற்றி வந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். இது போன்ற எளிய பரிகாரங்களை தொடர்ந்து பக்தர்களாலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. பலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்கான வீடியோ தான் இது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. குறை தீர்க்கும் பரிகாரங்கள் சாஸ்திரத்தில் ஏராளமாக இருக்கிறது. கடவுள் கொடுக்கும் சோதனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பரிகாரங்கள் துணை புரிகின்றன. பிரச்சனை என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் இறைவனை நம்புங்கள். அவனின்றி அணுவும் அசையாது. வளமான வாழ்விற்கு வழித்துணையாக இறைவன் ஒருவரே வருவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.